மாநிலத்தில் எங்கே எல்லாம் நடக்கிறதோ குரல் கொடுத்த கனிமொழி கருணாநிதி அவர்கள் பட்டியலின சமூகத்தில் பிறந்த ஒரு பெண்ணுக்கு 10 மாத காலமாக நடந்த இந்த வன்கொடுமைக்கு குரல் கொடுக்காதது என்ன? சும்மா ஒரு பத்திரிகையில் ஒரு செய்தியை கொடுத்துட்டு சமூக வலைதளத்தில் ஒரு கருத்தை போட்டு விட்டால் உங்களுடைய கடவை முடிந்து விடுமா? அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைத்து விடுமா என்கின்ற கேள்வியை ஆளுகின்ற திமுக அரசு தன்னை நோக்கி கேட்டுக்கொள்ள வேண்டும். இப்ப நமக்கு தேவை இந்த காவல்துறையை சீர்திருத்த வேண்டும், காவல்துறை நண்பர்களுக்கு சுதந்திரம் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் இந்த ஜனவரி மாசத்துல காவல்துறையை சீர்திருத்துவதற்காக இந்த முதலமைச்சர் ஒரு கமிஷன் போட்டார். அந்த கமிஷனுடைய தலைவராக முன்னாள் ஜட்ஜி சி டி செல்வம் அவரை போட்டாங்க. இப்ப 3 நாளைக்கு முன்னாடி பேப்பர்ல பார்த்தேன், காவல்துறையை சீர்திருத்துவதற்காக அமைக்கப்பட்ட ஆணையத்தினுடைய தலைவர் சி டி செல்வம் அவருடைய பாதுகாவலருக்கு அருவாள் வெட்டு அப்படின்னு குடும்ப பாருங்க. ஒரு கமிஷன், அந்த கமிஷனுக்கு ஒரு ஜட்ஜ், அந்த ஜட்ஜினுடைய பாதுகாவலருக்கு சென்னையில் அசோக் நகர்ல நடு ரோட்ல அருவாள் வெட்டு. அப்ப யாரு வந்து காவல்துறையை சீர்திருத்துவா? நீங்க போட்டிருக்கிற ஜட்ஜுக்கே மரியாதை இல்லை, அவருடைய பிஎஸ்சியோ பிஎஸ்ஓவே அந்த ஜட்ஜ், பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசரே அந்த ஜட்ஜ பாதுகாப்பா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை யாரு வந்து இங்கே பாதுகாப்பது என்பதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றார். ஆனால் முதலமைச்சருடைய கவனம் எல்லாம் துபாயில் இருக்குது. அதாவது 30ஆம் தேதி இந்த மாசத்தில் முடிய போகிற துபாய் கண்காட்சியில் இத்தனை காலமாக கண்காட்சி நடக்குது, கண்காட்சி முடிவதற்கு இன்னும் சில நாட்கள் இருக்கும் பொழுது அங்கே சென்று துபாய் கண்காட்சியில் தமிழ்நாட்டினுடைய அரங்கை திறந்து வைப்பதற்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். துபாய் கண்காட்சி எப்போ ஆரம்பித்தது, தமிழ்நாட்டில் என்ன பிரச்சனை நடக்குது? இவர் மட்டும் போகவில்லை, போவதற்கு முன்னாடி 1 மாதத்துக்கு முன்னாடி சொந்தங்கள் குடும்பங்கள்லாம் போய் துபாயில் என்னென்ன பண்ணணுமோ பண்ணிட்டு வந்தாச்சு. இப்பொழுதும் நம்முடைய முதலமைச்சர் தனியாக போகவில்லை, அவரோட பெரிய பட்டாளமே குடும்பமே போகுது. அதனால் என்ன அது துபாய் மர்மம் என்ன? துபாயில் என்னதான் நடக்குது? எதுக்காக அடிக்கடி துபாய் போறீங்க? இந்த வாரம் நம்முடைய ஜூனியர்வுடன் எழுதியிருந்தாங்க, அந்த 5000 கோடி ரூபாய் துபாய்க்கு சென்றிருக்கிறது என்று. அந்த மர்மம் என்ன? அந்த 5000 கோடிங்கிறது என்ன மர்மம்? எதற்காக தொடர்ச்சியாக முதலமைச்சருடைய குடும்பத்தினர் போறாங்க? இப்ப முதலமைச்சர் மறுபடியும் குடும்பத்தோட போறீங்க, என்ன காரணம் கேட்டா, நிறைவு விழாவில் இருக்கக்கூடிய துபாய் பெவிலியன்ல தமிழ்நாட்டு அரங்கை இத்தனை காலமாக திறக்காமல் இப்பே சென்று திறப்பதற்கான காரணம் என்ன? அலிபி. குற்றம் செய்பவருக்கு எப்போதும் ஒரு அலிபி வேணும், இதற்காகத்தான் நான் போனேன், நான் தப்பு செய்யல அப்படின்னு. முதலமைச்சர் அவர்கள் துபாய் செல்வது ஒரு அலிபி, ஏதோ ஒரு தவறு செய்வதற்காகத்தான். அதை தொடர்ச்சியாக நம்முடைய ஊடக நண்பர்களும் கூட பேசிக் கொண்டிருக்கின்றார்கள். அலிபியாகத்தான் துபாய் செல்கின்றார்களோ தவிர தமிழக மக்கள் மீது இருக்கக்கூடிய நலனுக்காக அவர் துபாய் செல்லவில்லை. சகோதர சகோதரிகளே, நாம் என்னதான் இவன் கண்டன ஆர்ப்பாட்டம் போட்டு எல்லாம் நாம் செய்தாலும் கூட நாளை காலை ஆட்சி மாறப்போவது கிடையாது, நமக்கு அது தெரியும். நாளை காலையிலே மறுபடியும் தேர்தல் நடந்து மறுபடியும் புதிய ஒரு ஆட்சியாளர் வரப்போவது கிடையாது. எதற்காக நாம் இந்த சுட்டரிக்கின்ற வெயிலில் இந்த ஆர்ப்பாட்டை நடத்துகின்றோம் என்றால், அந்த சகோதரிக்கு நாம் ஒரு நம்பிக்கை கொடுக்கின்றோம், நீங்கள் தனியால் கிடையாது, தமிழக பாரதிய ஜனதா கட்சி உங்களோடு நின்று கொண்டிருக்கும் என்று. அந்த நம்பிக்கைக்காகத்தான் விருதுநகரிலே சுட்டரிக்கின்ற வெயிலில் இங்கே வந்து நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். நாளைக்கு எலெக்ஷன் கிடையாது. மிச்ச கட்சிகளை பொறுத்தவரை இதை போன்ற ஒரு குற்றம் நடந்து ஒரு எலெக்ஷன் 6 மாதத்தில் இருக்குதுன்னா பேசுவாங்க. பாரதிய ஜனதா கட்சி மட்டும்தான் அரசியலுக்கும் உண்மைக்கும் நியாயத்துக்கும் தேர்தலுக்கும் வேறுபடுத்தி எங்களுடைய வேலையை செய்து கொண்டே இருப்போம். நாம் என்று வந்திருப்பது நாளை நடக்கக்கூடிய தேர்தலில் ஜெயிப்பது கிடையாது, 2 வருடம் எந்த தேர்தலுமே இங்கே கிடையாது. ஒரு பெண்ணுக்கு யாருமே குரல் கொடுக்காத பொழுது தமிழகத்திலிருந்து சகோதரிகள் இங்கே வந்து நின்று மகளிர் அணி சார்பாக அந்த பெண்ணுக்காக உங்களுடைய குரலை கொடுக்கின்றீர்கள் அல்லவா? பாரதியார் கண்ட புதுமை பெண்ணுக்கு எங்கேயும் செல்ல வேண்டாம், இங்கே வந்து பார்த்தால் போதும். அதனால் இந்த சகோதரியை பொறுத்தவரை பாரதிய ஜனதா கட்சி குரல் கொடுப்பதோடு நின்று விடாது. தொடர்ச்சியாக நாம் பேசிக் கொண்டிருப்பது காவல்துறையினுடைய கையை கட்டி இருக்கின்றீர்கள், அதை அவிழ்த்து விடுங்கள், சுதந்திரமாக செயல்பட விடுங்கள். ஏனென்றால் ஒரு ஒரு குற்றமும் கூட கோரமாக அதை விட மிக மோசமாக நடந்து கொண்டிருக்கிறது. அடுத்த குற்றம் நடப்பதற்கு முன்பு இப்போதாவது திருந்தி காவல்துறைக்கு அந்த சுதந்திரத்தை கொடுத்து வேலை செய்ய விடுங்கள் என்பதுதான் நம்முடைய மிக மிக முக்கியமான கோரிக்கையாக விருதுநகரில் இங்கே வந்து நாம் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அனைத்து போராட்டங்களும் கூட குரல் இல்லாத சகோதரிகளுக்கு பாரதிய ஜனதா கட்சி சகோதரனுடைய குரலாக இங்கே இருந்து பேசும் பொழுது நிச்சயமாக அந்த சகோதரிக்கு நியாயம் கிடைக்கும் என்கின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது.